வர்ணாசிரம் முறைப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனுடைய பாதத்திலிருந்து வந்தவன் தான் சூத்ரன், தொப்புல இருந்து வந்தவன் வைசியன், மார்புல இருந்து வந்தவன் சத்திரியன், தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணன். இந்த நாளிலையும் மறுவி போய் வந்ததுதான் மற்ற ஜாதி எல்லாம். அப்படில ஜாதிய வச்சுதான் ஒருத்தனுடைய பிறப்பும் குணாதிசயங்களும் அமையும். இந்த ஜாதி விட்டு ஜாதி கலக்குதுன்னு வச்சுங்க, அப்புறம் ஜாதி குணாதிசயம் எல்லாம் கெட்டு போகும்ல. அதனாலதான இந்த ஜாதி விஷயத்துல நான் ரொம்ப அழுத்தமா இருக்கேன். நாமல்ல இதுல இருந்து மாப்பிள வந்தா? நாமெல்லாம் சத்திரியன், பிரம்மனுடைய மார்புல இருந்து வந்தவங்க. அப்படியா? அதுக்குல்ல எங்க ஆத்தா சொல்லுச்சு, நான் என்னமோ எங்க ஆத்தாவோட வகுத்திலிருந்து வெளியே வந்தேன். மாப்பிள இந்த லொல்லுதானே மாப்பிள, இந்த குஞ்சு எதுல இருந்து மாப்பிள வந்தது? குஞ்சு முட்டையில இருந்தா? சரி, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த முட்டையில இருந்து வந்தது? இந்த கிண்டல் தானே வானாங்கிறது, முட்டை எதுல இருந்து வரும்? கோழியில இருந்து தான். அற சக்கே நானு. சரி, கோழி கோழி இந்த குஞ்சு தான் கோழி ஆகுது. இந்த முட்டை குஞ்சு கோழி இந்த மூணுல இருந்து மாப்பிள முதல்ல வந்தது? ஏமாப்ள, நேத்து கோயில்ல கண்ணால பாக்காத பிரம்மனோட கால்ல இருந்தும் தலையில இருந்தும் இன்னும் எதோ இடத்துல இருந்தெல்லாம் எதோ சாதிக வந்ததா நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அள்ளி விட்டீங்களே. இப்ப உங்க பண்ண கண்ணு முன்னாடி முட்டை இருக்குது, குஞ்சு இருக்குது, கோழி இருக்குது, இதுல எது முதல்ல வந்ததுன்னு கேட்டா திருவிழால காணாம போன பச்சை புள்ள மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறீங்களே.